இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் காணப்படும் கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் பிரதேச காணிகளில் ஒரு பகுதி விரைவில் விடுவிக்கப்படும் என கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தர மெருமை நாயகம் உறுதியளித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் மீள் குடியேற்ற நடவடிக்கைகள் பூர்த்தியாகியிருந்தாலும் கூட இன்னும் சில குடும்பங்கள் மீள் குடியேற வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே இந்த அடிப்படையிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே பரவிப்பாஞ்சான், அதாவது கரச்சி பிரதேச செயலாளர் பிரிவிலே பரவிப்பாஞ்சான் என்கின்ற அந்த கிராம சேவகர் பிரிவிலே இன்னும் சில இடங்கள் விடுபட வேண்டிய தேவை இருப்பதன் காரணத்தின் அடிப்படையிலே இதனூடாக தொடர்ச்சியாகவே கோரிக்கைகள் விடப்பட்டு வந்த இந்த வேளையிலே இன்று அதாவது கரவிப்பாஞ்சான் பகுதியிலே ஒரு குறிக்கப்பட்ட பகுதியை மீள மக்களுக்கு குடியிருப்பதற்காக அல்லது மீள் குடியேற்றத்துக்காக விடுவிப்பதற்கான ஒத்தாசை அல்லது உடன்பாடு எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. எனவே இதன் அடிப்படையிலே அந்த குறிக்கப்பட்ட பகுதியிலே வாழ்ந்த மக்களினுடைய ஆவணங்களை நாங்கள் பரிசீலனை செய்து உடனடியாகவே நாங்கள் அந்த காணிகளை அவர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மிக விரைவில் எடுக்க இருக்கின்றோம். உண்மையில் இன்று இந்த பரவிப்பாஞ்சான் பகுதியிலே மீள குடியேற இருக்கின்ற மக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை இன்று வெளிப்படுத்தி என்னிடம் இங்கு வருகை தந்திருந்தார்கள். எனவே நான் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் கூறியிருக்கின்றேன். உண்மையில் ஒரு பகுதி விடப்படுகின்ற இந்த நிலையிலே உண்மையிலேயே நாங்கள் முதலாவது படியாக அந்த திட்டத்தை முதலில் நிறைவேற்றுவதற்கும் மற்றும் ஏனைய பகுதிகளை தொடர்ந்தும் நாங்கள் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்குமான ஒரு உடன்பாட்டை நாங்கள் அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றோம். காணி பிரச்சினைக்கான தீர்வு குறித்து இன்று திங்கட்கிழமை பரவிப்பாஞ்சான் பிரதேச மக்கள் அரசாங்க அதிபரை சந்தித்த போது இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார். தமது பூர்வீக காணிகளில் வாழ வேண்டும் என்ற நோக்கிலேயே இதுவரை பல போராட்டங்களை முன்னெடுத்து வந்ததாக தெரிவிக்கும் மக்கள் எதிர்வரும் காலத்தில் பரவிப்பாஞ்சானில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து காணிகளையும் விடுவித்து தர வேண்டும் என இதன் போது கோரிக்கை விடுத்தனர். அந்த காணிகள் இருக்கிற பில்டிங்கும் விழுவாடும்,